வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்டர் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பல கோடிகளை ரிசல்ட் வசூல் செய்த படம் தான் பொன்னியின் செல்வன். அந்த படத்தில் குந்தவைங்கிற கேரக்டரை பற்றி அதிகமான அவங்க அறிந்திராத சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்காதவங்களுக்கும் இந்த குந்தவைங்கிற கேரக்டர் பற்றி தெரியாதவங்களுக்கும், குந்தவை பற்றி சொல்லணும்னா சுந்தர சோழனோட ஒரே மகள், ஆதித்த கரிகாலனோட ஒரே தங்கை, ராஜராஜ சோழனோட ஒரே அக்கா, இவங்க தான் குந்தவை. சோழ சாம்ராஜ்யத்தில் இந்த ஒரே ஒரு குந்தவை மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லலாது. சோழ சாம்ராஜ்யத்தில் மொத்தம் மூணு குந்தவை இருந்தாங்க. முதலாவது குந்தவை இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்த குந்தவை நாச்சியாரோட பாட்டி தான் முதலாவது குந்தவை. மூன்றாவது குந்தவை யாருன்னா, ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழனோட அவரோட மகளோட பேரும் குந்தவை தான். என்னதான் சோழ சாம்ராஜ்யத்தில் மூணு குந்தவை இருந்தாலும் அளவுக்கு அதிகமான பேரும் புகழும் கொண்ட குந்தவைனா இந்த குந்தவை நாச்சியாரை தான் இருக்க முடியும். குந்தவை அந்த காலத்திலே பெண்களுக்கு இருக்கிற வரையறையில மூவி சுதந்திரமாக வாழ்ந்தாங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாட்டோட இளவரசி அரசர்கள் இன்னொரு நாட்டுக்கு திருமணம் செய்து வச்சு அந்த நாட்டை தங்களோட நாட்டோட இணைக்கிறது தான் யூஸ் பண்ணி கொள்வாங்க. ஆனால் குந்தவை அப்படி இல்லை, வாழ்ந்தா சோழ நாடு தான், திருமணம் பண்ணாலும் சோழ நாடு தான், இறந்தாலும் சோழ நாடு தான்னு வாழ்ந்துருந்தாங்க. அந்த காலத்தில் இவங்க சோழ நாட்டில் வாழ்ந்ததே சோழ நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் சோழ நாட்டை கைப்பற்றதுக்கு நிறைய அளவுக்கு அதிகமான சதி நடந்துட்டு இருந்துச்சு. என்னதான் இவங்க அவங்களோட சொந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இவங்களால் சந்தோஷமாலாம் இருக்க முடியல. இவங்களுக்கு அதிகமாக மனமழுத்தத்துக்கு உள்ளாக்கின விஷயம்னா ஆதித்த கரிகாலன் கொலை. இவங்களோட அண்ணனான ஆதித்த கரிகாலன் கடம்பூரில் வச்சு கொலை செய்யப்படுறாரு. அதோட கரிகாலன் கொலை சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணது இவங்க தான் பழியும் போடப்படுது. அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் முன்வைக்கிறாங்க. இவங்களோட காதலனான வந்தியத்தேவன் தான் கொலை பண்ணது. ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்ட இடத்துல வந்தியத்தேவனோட வாளும் வந்தியத்தேவன் குந்தவை கழுதின ஓலையும் கண்டெடுக்கப்படுது. குந்தவை ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணா வந்தியத்தேவனை ஈஸியாக அரசனாக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்தியத்தேவன் குந்தவை சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்பான். அதனால தான் குந்தவை சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணதா பழி போடப்பட்டுச்சு. இந்த பழி குந்தவையை இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிச்சு. ஆதித்த கரிகாலன் இறந்த சோகத்தில் சுந்தர சோழ மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணதா பழி போடப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்படுறாரு. இந்த நேரத்தில் குந்தவை ராஜராஜ சோழனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். தனிமையில் குந்தவை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்கிச்சு. என்னதான் தனிமையில் இவங்க ரொம்ப வேதனைக்கு உள்ளாகினாலும் சோழராஜ்யத்தை பாதுகாக்கிறதுல பயங்கர கன்சியஸ் ஆயிருந்தாங்க. ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் இறந்ததுக்கு அப்புறம் அரியணை ஏறாம விடாமல் தடுத்ததுக்கு ஒரு முக்கியமான பிக்கெஸ்ட் ரீசனும் இருக்குது. ஏற்கனவே சோழராஜ்யத்தை கைப்பற்றதுக்கு நிறைய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் ராஜராஜ சோழன் அரியணை ஏற்றினா சூழ்ச்சிக்காரங்களுக்கும் சோழராஜ்யத்தை வீழ்த்துறது ஈஸியாகிடும். அதனால தான் அவங்க ராஜராஜ சோழனை அரியணை ஏறப்படாமல் தடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த ஒரு ஜீனியஸான மூவை அந்த காலத்திலேயே எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி குந்தவை புத்திசாலித்தனத்திலே மட்டும் இல்லை, இவங்களுக்கு அதிகமான இரக்க குணம் தாராள மனப்பான்மை இருந்துச்சு. அந்த காலத்தில் இலவச மருத்துவமனையை நிறுவினதும் இவங்க தான். இவங்க இளவரசியாக இருந்த டைமில் தான் மக்கள் எந்த மதத்தை வேணாலும் புலவ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃப்ரீடம் கொடுத்தாங்களாம். அந்த காலத்தில் சிவனுக்கும் கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு, விஷ்ணுவுக்கும் கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு, சைனர்களுக்கும் கோயில் கட்டப்பட்டிருந்துச்சாம். இதுக்காக குந்தவை தான் நிதியுதவியும் செய்தாங்களாம். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை கோயிலுக்கும் அதிகப்படியான நன்கொடை வழங்கினது இந்த குந்தவை தானாம். குந்தவையோட ஜீனியஸ்னஸை வெளிப்படுத்தும் இன்னொரு விஷயம்னா அது ஆதித்த கரிகாலனோட கணவன் சொல்லலாம். சுந்தர சோழன் ஆதித்த கரிகாலனை காஞ்சியை பாதுகாக்க சொல்லி அனுப்பினாரு. அந்த ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் ஒரு பொன்மாளிகை கட்டி அதில் தன்னோட தந்தையை உட்கார வைக்கணும்னு ஒரு பொன்மாளிகையை கட்டுறாரு. அந்த மாளிகைக்கு அமர தன தந்தவனான சுந்தர சோழனுக்கு வாங்கன்னு பலமுறை ஓலை அனுப்புறாரு. அந்த ஓலையை எல்லாத்தையும் சுந்தர சோழன் மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் இறந்தும் போயிடுறாரு. தன்னோட அண்ணனான கனவை நிறைவேற்றுறதுக்காக சுந்தர சோழனை காஞ்சிக்கு வர சொல்லி குந்தவை கூப்பிடுறாங்க. ஆனால் சுந்தர சோழன் பலமுறை மறுத்தும் அது எப்படியோ சம்மதிக்க வச்சு காஞ்சிக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு முடிசூடி விடுறாங்க. அண்ணனோட கனவை நிறைவேற்றினாங்க. இப்படி பல விஷயங்களால் இன்றைக்கும் குந்தவையோட பேர் நிலச்சிருக்குது. இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் 1 இயராக எங்கெல்லாம் போன வீடியோ ஏன் போடல அப்படின்னு கேட்கலாம். சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்னாலையும் ஸ்டடிஸ்னாலையும் வீடியோ போட முடியாமல் போச்சுது. இனியாவது வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left.